ஹாய் ஹலோ கைஸ் வெக்கம் பேக் டு எஃப்டி எஃப் தமிழ் ஸ்பைடர் மேன் நோவே ஹோமோட பார்ட் டூ ட்ரைர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலரை இன்ச் பை இன்ச் பிரேக் ரவுன் பண்ண போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபராக கண்டினியூ பண்ணுங்க இந்த ட்ரைலரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டை நமக்கு டம் ஹாலண்ட் வேஷன் ஆஃப் பார்க்குறது தான் காமிக்கிறாங்க அவரோட வாய்ஸ் ஒரு விஷயம் கேட்குது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பர்டிகுலராக இதை வந்து அவர் எம்ஜே கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன அந்த ஸ்பைடர் கடிச்சப்போ என்னோட விஷயம் நார்மலாவதுக்கு கொஞ்சம் நாள் தான் ஆச்சு இன்ஃபேக்ட் ஒரு வாரம் தான் ஆச்சு அந்த மாதிரி டைம்ல தான் நீ என்ன கண்டுபிடிச்ச நான் தான் ஸ்பைடர் மேன் ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன் அப்படி இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஒர்க் கேக்குது அப்படி கேட்கும் ரெண்டு மூணு ஷாட்ஸ் நமக்கு டக்கு டக்குனு கட் பண்ணி காமிக்கிறாங்க இந்த ரெண்டு மூணு ஷாட்ஸ் டக்கு டக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறாங்களே இது எல்லாமே இதுக்கு முன்னாடி காமிச்ச ட்ரெயிலர் இருந்த ஷாட்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நியூ ஷாட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இவர் தான் ஸ்பைடர் மேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இவர் அரஸ்ட் பண்ண வரும்போது இவர் அங்க இருக்க எம்ஜே காப்பாத்தி கூட்டிட்டு போவார் இல்லையா அந்த ரெண்டு மூணு ஷாட்ஸ் அப்படியே டக்கு டக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறாங்க உண்மையிலேயே அந்த ஷாட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே கட் பண்ண அடுத்த ஷாட்ல இவர் டாக்டர் நானா ஸ்பைடர்மேன் அப்படின்றது இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் மறக்கணும் அப்படின்னு கேட்டு பாக்கிறேன் அந்த ஷாட்டோட அடுத்த எக்ஸ்டெண்டட் ரோஷன் என்ன அதாவது டாக்டர் ஸ்டேஜோட வாய்ஸ் ஓவர் என்ன அப்படின்றத அடுத்த ஷாட்ல காமிக்கிறாங்க இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே பீட்டர் பார்க்கறது ஸ்பைடர்மேன் அப்படிங்கறத மறக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் அப்படின்னு கேட்ட அந்த ஸ்பெல்ல காஸ்ட் பண்றாரு அந்த ஸ்பெல்ல போட்ட உடனே டாக்டர் ஸ்டேஜிக்கு ஏதோ தப்பா தெரியுது போல இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வி ஆர் கெட்டிங் சம் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு இந்த வாய்ஸ் ஓவர் அவர் சொன்ன உடனே அடுத்த ரெண்டு மூணு சார்ட்ஸ்ல நமக்கு கிரீன் கோப்ளின் அண்ட் டாக்டர் ஆக்டிவிஸ் எலக்ட்ரோ ஸ்டான்மேன் இவங்க எல்லாத்தையும் அப்படியே ரெண்டு மூணு ஷாட்ஸ்ல கட் பண்ணி கட் பண்ணி காமிச்சிடறாங்க இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ஒன்ல காமிச்ச எல்லா ஷாட்ஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் தான் இது எல்லா ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து டாக்டர் டாக்டர் ஹை பீட்டர் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அவர் சொன்ன உடனே பீட்டர் பாக்கரை பிடிச்சி அப்படியே லாக் பண்ற மாதிரி ஒரு சீனை காமிப்பாங்க அவர் லாக் பண்ணும்போது பீட்டர் பாக்கரோட முகத்துல இருக்க அந்த மாஸ்க் விலகிறப்போ நீ என்னோட உலகத்துல இருக்க பீட்டர் பாக்கர் இல்லையா அப்படின்ற மாதிரி டாக்டர் ஆக்டேவிஸே அந்த முகமுடி விலகினதுக்கு அப்புறம் ரொம்ப ஷாக்கிங்கா கேட்கிறாரு ஸோ இவர் வேற உலகத்துல இருந்து இங்க வந்து தன்னோட உலகத்தை சேர்ந்த பீட்டர் பாக்கர் தான் இங்கேயும் இருக்காரு அப்படின்னு நினைச்சுதான் இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பட் அவரோட முகமுடி விலகினதுக்கு தான் தெரியுது இங்க இருக்க ஸ்பைடர்மேன் தன்னோட உலகத்தை சேர்ந்தவர் இல்ல அப்படின்ட்டு கட் பண்ண அடுத்த ஷாட்ல டாக்டர் செஞ்சோட அந்த அண்டர் கிரௌண்ட் பேஸ்மெண்ட் நம்ம காமிக்கிறாங்க இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் எம்ஜே அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் ஆக்டேவிஸ் இந்த இடத்துக்கு வராரு பட் இந்த இடத்துல இவங்க மூணு பேரும் டாக்டர் ஆக்டேவிஸ கலாச்சிட்டு இருக்காங்க உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அவர் ஆக்டோ ஆக்டேவிஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்களை கலாய்க்காதீங்க உங்களோட உண்மையான பேர் என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டாக்டர் ஆக்டேவிஸே கலாய்க்கிறாங்க ஆனா இந்த ஷார்ட்ஸ் இதுக்கு அடுத்து வர ரெண்டு மூணு ஷாட்ஸோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன டீடைல் அப்படின்னு உங்களுக்கு புரியும் இதுக்கு அடுத்து வர ஒரு ஷார்ட்ல அங்கிருக்கு டாக்டர் செஞ்சு என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி வெளியில் இன்னும் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம உடனே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த இடத்துல இருக்க மூணு பேரும் இதே காஸ்டியூம் தான் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல ஆக்டேவிஸ் வரும்போது இவங்க எல்லாம் அவரை கலாச்சி எப்படியோ அந்த இடத்துல சாங் டைம்ல அடைச்சு வச்சிடறாங்க ஸோ அடுத்து தான் டாக்டர் ஸ்டேஞ்ச் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு அங்கே இருக்க எம்ஜே நீங்க இந்த ஆர்டரா போட்டாலும் எங்களால் செய்ய முடியாது நீங்க தான் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சுங்க ஸோ எங்ககிட்ட ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க டாக்டர் ஸ்டேஞ்சே கலாய்க்கிறாங்க அவரும் வேற வழி இல்லாம பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்கிறாரு கடைசியில டாக்டர் செஞ்சே கெஞ்சா விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க பீட்டர் பாக்கர் அங்க இருக்க ஆக்டேவேச பார்த்து உங்களோட பேர் இதுதான் அப்படின்னு எங்களால் நம்ப முடியல தயவு செய்து உங்களோட உண்மையான பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆக்டேவேச கலாய்க்கும் போது டாக்டர் ஆக்டேவேசோட ரியாக்ஷன் உண்மையிலே வேற லெவல இருக்கு என்னடா இவ்வளவு பெரிய வில்லன இவ்வளவு அசால்டா கலாய்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அந்த இடத்துல காமிக்கிறாங்க இது அக்மார்க் மார்வல் காமெடி அப்படிங்கிறது மார்வல் படங்களை கண்டினியூஸா பாக்குற எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரியான காமெடிஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு படங்கள்ல நம்ம மிஸ் பண்ணோம் பட் அந்த காமெடி ஃபுல்லாதி மெட்டீரியல் டைமிங்கோட எடுத்து வந்திருக்காங்க பர்டிகுலராக அதை பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது அதே மாதிரி எம்ஜி அந்த பக்கம் டாக்டர் செஞ்ச கலாய்க்கிற சீனும் உண்மையிலே வேற லெவல் அதுக்கப்புறம் ஸ்பைடர் மேன் யாரையோ தேடி போகிற மாதிரியான சில சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க அதோ அந்த பிளாக் சூட் போட்டுட்டு போவார் இல்லையா அந்த மாதிரியான சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க கரெக்டாக இந்த இடத்துல எலக்ட்ரோ ஃபேன் இந்த மாதிரியான மற்ற கேரக்டர்ஸை ஷார்ட் பை ஷார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பட் எந்த வித வாய்ஸ் ஒரு இல்லாமல் கட் பண்ணால் அடுத்து வர ஷார்ட்டில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதுதான் ஜே ஜோனா ஜோன்ஸ் சிட்டிக்கு நடுவில் ஏதோ ஒரு கலவரம் நடக்கிற மாதிரியான இடத்துல அவர் நின்றுட்டு இருக்காரு யாரையோ ஒருத்தர் அவர் ரொம்ப ஆவலாக அந்த இடத்துல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஷாக்கிங்கான ரியாக்சன் தான் அவரோட ஃபேஸ்ல இருக்கு அதே மாதிரி இதுக்கு அடுத்த ஷாட்ல டாக்டர் ஆக்டோஸ் வாய்ஸ் ஓவரில் ஒரு சின்ன டைலாக் கேக்குது என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் டாக்டர்ஸ்குள்ள வேணும்ட்டே வந்து மாட்டிருக்கீங்க உங்களால அதுல இருந்து தப்பிக்க முடியாது அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே கோஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது மேபி இந்த டைலாக் இதுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கறோம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு டாக்டர் ஆக்டிவ்ஸ கலாச்சாங்க இல்லையா அதுக்கு ரிப்ளை கொடுக்கிற விதமா அவர் சொல்லியிருக்கலாம் இந்த ஒரே சீன்ல வர ரெண்டு மூணு ஷாட்சா கட் பண்ணி கட் பண்ணி வேற வேற இடத்துல நம்ம காமிச்சிருக்காங்க அதாவது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஆனா இதில் அவங்க போட்டுருக்க காஸ்டியூம்ஸ் வச்சு பார்த்தாலே இது எல்லாமே ஒரே சீன் தான் அப்படின்றது நம்மளால கிளியரா புரிஞ்சிக்க முடியுது கட் பண்ண அடுத்த சீன்ல டாக்டர் செஞ்சு காமிக்கிறாங்க இவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் கையில இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸை காமிச்சிருந்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல ஸோ அது இப்போ கையில் தான் இருக்கு இங்க இருக்க இந்த விலன்கள் எல்லாமே ஸ்பைடர் மேன் கூட சண்டை போட்டு இறக்கிறது தான் அவங்களோட விதி சோ என்னால் இதை மாற்ற முடியாது தயவு செய்து என்ன மன்னிச்சு ஸ்பைடர் மேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க பீட்டர் பாக்குறாங்க டாம் ஹாலண்ட் கிட்ட சொல்றாரு ஸோ இது அந்த இடத்துல இருக்க டாம் ஹாலண்டால ஒத்துக்க முடியல ஏன்னா இது வரைக்கும் இவர் யாரையும் கொண்டது இல்லல்ல ஸோ அதனால டாக்டர் செஞ்சு இவங்க அடைக்கிறதையும் இவங்களை கொள்றதையும் அவரால் விரும்ப முடியல போல ஸோ அந்த பாக்ஸ்ல அப்ப திருடிட்டு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதனோட எக்ஸ்டெண்டர் ஷார்ட்டை தான் டாக்டர் செஞ்சு பீட்டர் பாக்கிற பிடிச்சி அவரோட ஹாஸ்டல் ப்ரொஜெக்ட் வெளியில காமிக்கிற மாதிரி என்ன ஒரு சீன ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர் காமிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுலயும் காமிச்சிருக்காங்க ஸோ அந்த பாக்ஸுக்குள்ள இருக்க எல்லாரையும் டாக்டர் செஞ்சு ஒன்னு கொல்ல ட்ரை பண்ணிருக்கணும் இல்ல அப்படின்னா அவங்களை அவங்களோட வேர்ஸுக்கே அனுப்ப பண்ணிருக்கணும் ட்ரை பண்ணிருக்கணும் ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இருக்க ஸ்பைடர் மேன் முயற்சி பண்ணியிருக்காரு ஸோ அதை அங்க இருக்க ஸ்பைடர் புரிய வச்சு அவங்கள திரும்ப அனுப்பிச்சா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் சேஃபா இருக்கும் அப்படின்ற விஷயத்த பீட்டை பாக்குறதுக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் கட் பண்ணா அடுத்த சீன்ல இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர்ல ஒரு ட்ரெயின் ஃபைட் ஷாட் காமிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ஷாட்ல ஸ்பைடர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் ஸ்டெங் அதுக்கு வேற வழி இல்லை இது ஒண்ணுதான் வழி நான் சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட ஆரம்பிக்கிறார் மேபி இவர் அந்த பாக்ஸை கொடுக்காததுனால அவர் எதிர்த்து சண்டை போடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த ஷாட்ல எலக்ட்ரோட வாய்ஸ் ஓவர்ல என்ன கேக்குது அப்படின்னா உன்னால இத என் இருந்து திரும்ப எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது அதாவது இந்த லைஃப இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு போல ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த யூனிவர்ஸ்ல அவங்க எல்லாம் இறந்துருவாங்க பட் இந்த யூனிவர்ஸ்ல அவங்க இறக்கிறதுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ஸ் ஓவர தான் இது இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஷார்ட்ல ஸ்பைடர் அந்த பாக்ஸ எடுத்துட்டு ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க கடைசி ஷார்ட் தான் உண்மையிலேயே வேற லெவல் எலக்ட்ரோ லிசா சாண்ட் மேன் கிரீன் காப்ளின் இவங்க நாலு பேத்தி ஒன்னா சந்திக்கிற மாதிரியான ஒரு சீனை காமிச்சிருக்காங்க பட் இந்த இடத்துல அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல சிங்கிள் மேன இவர் அந்த நாலு பேரும் எதிர்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க உண்மையிலேயே அந்த ஷார்ட் வேற லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் பட் அந்த இடம் என்ன அப்படின்னு எனக்கு புரியல எனக்கு அந்த இடத்த பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் டூ படத்தில் வந்த டாக்டர் ஆக்டேவேஸோட அந்த லேப் மாதிரி இருக்கு பட் இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு டக்குன்னு எனக்கு அது ஞாபகம் வந்தது இந்த இடத்துல இவர் அந்த நாலு பேரையும் எதிர்த்து சண்டை போடும்போது இவரோட ஃப்ரெண்டும் சரி எம்ஜிஆவும் சரி அங்கே தான் நிற்கிறாங்க எம்ஜி அந்த பில்டிங்ல இருந்து தடுக்கி கீழே விழுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை காமிக்கிறாங்க அவங்களை எப்படியாவது காப்பாற்றும் அப்படின்றதுக்காக பீட்டர் பார்க்குறோம் மேலே இருந்து குதிக்கிறாரு இந்த சீன் எக்ஸாக்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் டூ தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு ஏன்னா அந்த படத்தோட எண்டில் என்ன ஆகும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஸோ அதே மாதிரியான எண்டு இதுல ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படி ஆகாது அப்படின்னு நம்புறேன் அடுத்த ஷாட்லேயே இவங்க விழுந்த அந்த பில்டிங் ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க அப்படியே ட்ரெயிலர் முடிக்கிறாங்க கட் பண்ண அடுத்து ஃபைனல் ஷாட்டா ஒன்று காமிக்கிறாங்க டாக்டர் செஞ்சுக்கிட்டே என்னாச்சு ஏன் எல்லாம் ஸ்டக்காய் நிக்குது அப்படின்ற மாதிரி ஸ்பைடர் மேன் கேட்க என்னால கட்டுப்படுத்த முடியல அவங்க வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஒரு மட்டும் சொல்றாரு ஆனா வரது யார் அப்படின்றத இந்த இடத்துல அவங்க காமிக்கல இதுக்கு முன்னாடி வராங்க அப்படின்னு சொன்னது அந்த வில்லன்ஸ் பட் இந்த ஃபைனல் ஷாட்ல அவங்க வராங்க அப்படின்னு சொல்றது யார் அப்படிங்கறது இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல Maybe. அடுத்த ரெண்டு ஸ்பைடர்மேன் இந்த இடத்துல வந்து இங்க இருக்க பீட்டர் பாக்கருக்கு ஹெல்ப் பண்ணி மற்ற வில்லன்ஸ் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் சோ அதை இவங்க காட்டாமலே இந்த ட்ரெயிலர் முடிச்சிருக்காங்க ஓவரால இந்த ரெண்டு ட்ரைலரையும் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் தப்பா அந்த ஸ்பெல்ல போடும்போது மல்டிவர்ஸ்ல இருக்க வில்லன்ஸ்லாம் இந்த உலகத்துக்கு வரதுனால இங்க இருக்க பீட்டர் பாக்கருக்கு எக்கச்சக்க ஆபத்து ஏற்படுது அது மட்டும் இல்லாம மல்டிவர்ஸ் கொலாப்ஸ் ஆன மாதிரி டாக்டர் ஸ்டேஞ்ச் ஃபீல் பண்றாரு இவங்க எல்லாத்தையும் திரும்ப பிடிச்சி அவங்களோட உலகத்துக்கு அனுப்பணும் இல்ல அவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அழிக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் சேஃபா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனாலதான் அவங்க எல்லாரையும் பிடிச்சி அந்த பாக்ஸ்லையும் அடைச்சி வைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி அவங்களை அடைச்சி வைக்கிறதும் அவங்களை கொள்றதும் அங்கே இருக்க ஸ்பைடர்மேனுக்கு பிடிக்காம அதாவது நம்மளோட டாமா வெண்டுக்கு பிடிக்காம அவங்கள காப்பாற்ற நினைச்சு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு ஓடும்போது அவங்க அதுல தப்பிச்சு வெளியில வராங்க வெளியில வந்தது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அட்டூழியம் பண்ணி இங்க இருக்க ஸ்பைடர்மேனை மேன் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இவங்கள வெளியில விட்டது தப்பு தான் தன்னோட தப்பை உணர்ந்து திரும்பவும் டாக்டர் செஞ்சு கூட சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் திரும்ப அரெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு கதையா தான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா கடைசியில் அந்த ரெண்டு ஸ்பைடர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஸோ கடைசி ஆக்ட்ல தான் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைசி

ட்ரெய்லர் ட்ரெயிலர் அழகாக கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் லீக் ஆயிருந்தது அதையும் காட்டக்கூடாது இருந்தாலும் ஃபேன்ஸை டிசப்பாயின் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி சோனி இந்த ட்ரைலர் அழகாகவே கட் பண்ணியிருக்காங்க பட் ஃபேன்ஸ் ஒரு விஷயத்தில் ஏமாந்து போயிருப்பாங்க என்ன அப்படின்னா டோபி மெக்யூரி அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபில் இவங்க எப்போ வருவாங்க அப்படின்றதுல பட் இவ்வளோ நாள் இவங்க ரெண்டு பேத்தையும் இந்த செகண்ட் ட்ரெயிலரில் காமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய ஃபேன்ஸ் அந்த ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேர்த்து இவ்வளோ பொத்தி பொத்தி பாதுகாத்து கடைசியில் இந்த படம் வரதுக்கு முன்னாடி டிவி ஸ்பாட்டாக விட்டு தள்ளுவாங்க இல்லையா அந்த சீக்வன்ஸில் ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக இவங்கள வெளியில் காமிச்சிருவாங்க ஸோ அவ்வளோ ஈஸியாக அவங்களை காமிக்கிறதுக்கு இந்த ட்ரெயிலரில் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஹைப் இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கும் பட் அதை இவங்க பண்ணலை மேபி அவங்க படத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த டிவி ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்றுல அவங்கள காமிச்சிருவாங்க ஸோ அதை பற்றி பயப்பட தேவையில்ல அந்த டிவி ஸ்பாட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டினியூஸாக ரிலீஸ் ஆக தான் போதும் அது நமக்கே நல்லா தெரியும் ஏன்னா அதுதான் சோனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த ட்ரெயிலரில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஷாட்ஸையும் அழகாக கமெண்ட் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது என்னோட இனிஷியல் பிரேக் டவுன் மட்டும் தான் டீட்டெயில் பிரேக் டவுன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம அதையும் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாலும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள் நான் இன்னொரு ஆசமான வீடியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பாய் தேங்க்யூ கேஸ்